எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீன் பிளே டியூட்டோரியலில் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா குலேஷவ் எஃபெக்ட். குலேஷவ்ன்ற அந்த பர்சன் தான் இந்த எஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இந்த எஃபெக்டோட பேர் குலேஷவ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. எடிட்டிங்கில் வந்த முதல் டெக்னிக் இது தான். இது வந்ததால் தான் சினிமா வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் தான் இது. இப்போ நான் அந்த டெக்னிக்கு ஒரு வீடியோ நானே எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ அந்த நபர் வந்து அந்த இடத்த பார்க்குறாரு. வேற ஒரு நபர் இவர் கொலை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதுவே இன்னொரு ஷார்ட் தான். இப்போ பாருங்கள். இப்போ வேற ஒருத்தவங்க யாரோ ஜெயிலில் கூப்பிட்டு போகிறாங்க, அதை இவர் பார்க்குறாருன்ற மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு எஃபெக்ட் இதை பாருங்கள். இந்த பிக்னியில் இருக்க ஒரு பொண்ணை இவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இவரோட கேரக்டர் வந்து மாறுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க நம்ம வந்து கொலை பண்ண போகிறாங்கன்னு ஒரு மிஸ்ட்ரியாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற கேஷுவலாக பார்க்குறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு காம பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இவர் கெட்டவர் நம்மளுக்கு தோணுதில்ல. இதான் குலேஷவ் எஃபெக்ட்னு சொல்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்ல, பார்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி இன்னொரு இமேஜை ப்ளேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதுதான் குலேஷவ் எஃபெக்ட். இப்போ நீங்கள் நிறைய நீங்களே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் கூட எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். பட் இதை வந்து ஃபஸ்ட்டு எடிட்டிங் டெக்னிக் கொண்டு வந்ததால் இவருக்கு தான் அந்த கிரெடிட் வந்து போகணும். அதனால தான் குலேஷவ் எஃபெக்ட்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை.